டிஸ்குவாலிஃபை பண்ணட்டும். அசினா, இப்ப விருதுநகர்கள் சொல்வது போல காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்திலும் பிபிசி இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய சூழலை இரண்டுமே ஒப்பிட்டு பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் இவருடைய கருத்தாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன நிலைப்பாட்டுல? காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் வந்து கோத்ரா சம்பவம் நடந்ததா குஜராத்ல. பிபிசி மட்டும் இல்லாம இவங்க இதுக்கு முன்னாடி அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அண்ட் ஆக்ஸ்ஃபார்மையும் வந்து பிராக்டிக்கலா ஷட் டவுன் பண்ணிருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசுனவர் குறிப்பிட்டாரு, இது வந்து காக்கா உட்கார பணம் பழம் விழுந்தது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, மோடி உட்கார பிபிசி விழுந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இவங்க வருமான வரித்துறை பே பண்ணவே இல்லை அப்படின்ட்டு இவங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு இடிக்கு இந்த மத்திய அரசுடைய கைப்பாவைகளுக்கு தெரியது இல்லையா? கரெக்டா இவரோட டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகாம உடனே இவங்களுக்கு வந்து ஞானோதய பிறந்துடுமா? சோ இந்த மாதிரி எப்படிங்க ஒரு ஜனநாயக நாட்டுல நம்ம வந்து ஆட்சி நடத்த முடியும்? டோட்டலி இம்ப்ராக்டிக்கல். அதாவது வந்து பத்திரிகையாளர்களோட சுதந்திரம் அப்படிங்கறது வந்து ஒட்டு மொத்தமாக ஒடுக்கப்படுகிறது. இந்த ஆட்சியில் நமது இந்திய நாட்டின் நமது இந்திய அரசின் சாசனத்தின் படி நான்காவது தூணாக இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர்களை எத்தனை தரம் நமது மாண்புமிகு முதல் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த 8 வருஷத்துல இவருக்கு பத்திரிகையாளர்களையும் சந்திக்க முடியாது, டெலிபிராம்டர் இல்லாம பேசவும் முடியாது. எங்கெல்லாம் போறாரோ, மும்பை போறாரோ இல்ல குஜராத் போறாரோ, அங்கெல்லாம் வந்து அந்த டெவலப்மெண்டே இருக்காது. அதெல்லாம் வெள்ள துணியை வச்சு கவர் பண்ணிட்டு போவாரு. அவருக்கே நம்ம நாடு இப்படி இருக்கு அப்படின்ட்டு அவருக்கு பார்க்க பிடிக்காது. அவர் வந்து ஒரு பிரம்மையான ஒரு ட்ரீம் லேண்ட்ல வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கௌரி லங்கேஷ் என்ன ஆச்சுன்ட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பத்திரிகை சுதந்திரம் இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. சஞ்சய் காந்தி குறித்து இந்துஸ்தான் டைம்ஸ்ல செய்திகள் வெளியான போது இந்துஸ்தான் டைம்ஸ் உடைய ஆசிரியர் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட போது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகை நிறுவனங்களை மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளும் காங்கிரஸ் எடுத்திருக்கு இல்லையா? எமர்ஜென்சி என்பது காங்கிரசின் மெரி மிகப்பெரிய பிழை. நாங்கள் ஒன்றும் புத்தர்கள் அல்ல. நான் வந்து சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் வந்து ஒண்ணு தப்பே செய்யல அப்படின்ட்டு நான் சொல்ல போறது. சரி, சஞ்சய் காந்தி குறித்து ஒரு கட்டுரை எழுதும் போது அந்த கட்டுரை எழுதிய ஆசிரியர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். அத நான் மறுபடியும் சொல்றேன். அதனாலதான் மக்கள் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நாங்க வந்து தோற்கடிக்கப்பட்டோம். மறுபடியும் அந்த தீர்ப்பில இருந்து படுப்பிடையை கற்றுக்கொண்டு சீனிக் பறவை போல் எழுந்து வந்திருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் எழுந்து வருவோம். ஆனா பாஜக செய்வது போல் நாங்கள் செய்தோமா? இனப்படுகொலை செய்தோமா? நாங்க கோத்ரா சம்பவத்துல 2002 என்ன நடந்தது அப்படிங்கறது இந்த நாடே பார்த்தது. சரி, எங்க கோத்ரா வருது போனோம். இந்த ஹாத்ரஸ் சம்பவத்துல உச்சநீதிமன்றமே 2002 விவகாரத்துல மோடிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்கிறது. அதற்கு பிறகும் ஏன் காங்கிரஸ் இதனை அரசியலாக்கிறது? காங்கிரஸ் அமைச்ச குழு அரசியலாக்கிறது. பிபிசி தான் வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு மடியில கனமே இல்லன்னா நீங்க பிபிசி ஆவணப்படத்தை வெளியிட்டார்கள். மத்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கணும் தடை செஞ்சு விட்டது. அதற்கு பிறகும் காங்கிரஸ் இந்த விவகாரத்தை ஏன் இவ்வளவு மும்முரமா கையில் எடுக்குது? மத்திய அரசு பாத்துக்கிட்டோம், எல்லாத்தையும் வந்து பாத்துக்க கூடிய சக்தி இருக்கிற மத்திய அரசு இதையே பாத்துக்கிட்டோம். நாங்க எதிர்கட்சி தான், நாங்க பேசுவதே பேசுவோம் தான், நியாயம் நியாயத்தை பத்தி பேசுவோம் பேசுவோம் தான். இப்ப ரீசெண்டா பில்கிஸ் பானு இந்த கோத்ரா சம்பவத்துல ஒரு பெண், ஒரு பிரெக்னண்டான ஒரு பெண், அதாவது வந்து 3 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணியான ஒரு பெண்ணை தனது கணவர் எதிரில், தனது குழந்தைகள் எதிரில், தனது தாய் எதிரில் கற்பழிக்கப்படுகிறார். அப்படி கற்பழிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்னவங்களதான் வந்து நீங்க வந்து அவங்கள ஞானி, அவங்க வந்து அவங்கள வந்து சன்னியாசி, அவங்க வந்து சாமியார்னு சொல்லிட்டு விடுதலை பண்றீங்க. குறிப்பிடுறீங்க அந்த காலகட்டத்துல தான் மத்தியில காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியும் இருக்கிறது. காங்கிரஸ் என்ன செஞ்சது? காங்கிரஸ் என்ன செய்யல? நாங்க கேஸ் போட்டோம்ல, பண்ணினோம் தானே. நாங்க தானே பில்கிஸ் பானோட குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டது. பின்னா பிஜேபியா போட்டுச்சு. இப்ப வந்து ரிலீஸ் பண்ணது பிஜேபி தானே. காங்கிரஸ் மத்தியில இருந்துதான் அப்ப இங்க பாரத பிரதமரா இங்க உட்கார்ந்து இருக்கவர், இங்க குஜராத்ல முதல்வரா இருந்தார்ல. அப்போ வாஜ்பாய் அவர்கள் சொல்றாரு, மோடி அவருக்கு தன்னோட பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீங்க எமர்ஜென்சி பத்தி பேசுறீங்களே, ஓபன் பிரஸ் மீட்ல வாஜ்பாய் அவர்கள் சொல்கிறார் ராஜ தர்மம் இங்க மறுக்கப்பட்டுள்ளது, இவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார். அதற்கு இவங்ககிட்ட எதனா பதில் இருக்கா? இப்ப சொல்றாரு யஷ்வந்த் சின்ஹா மோடி எப்படிப்பட்டவர் என்று, அதற்கு இவர்களிடம் பதில் இருக்கா? ஒரு விஷயத்த நம்ம நியாயப்படுத்தணும்னா நியாயப்படுத்திக்கிட்டோம்.
பேசிக்கிட்டே போலாங்க. மோடி அவர்கள் தன்னுடைய ஒரு ட்வீட்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும், பத்திரிகையாளர்களுக்கு எழுதுவதற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பேச்சளவுக்கு வாய் பேச்சு வல்லரடி அப்படின்ட்டு வாயிலே வடசுட்டு இருந்தா போதாது. எத்தனை தடவை ஒரு பத்திரிகையாளரை பேசி பார்த்திருக்காரு, சந்திச்சிருக்காரு, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, நீங்க சுதந்திரமாக சுவாசிக்க முடியுதா? நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க வட இந்தியால போய் பாருங்க, டெல்லியை தாண்டி அப்படி கொஞ்சம் யூபி போயிட்டீங்கனாலே அங்க எந்த அளவுக்கு பிரதமர் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு முறைப்படி பேசலாம். சக பத்திரிகை நண்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அப்புறமாக இவ்விவாதத்தை வந்து நீங்க தொடருங்க. ஓகே 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 ஓகே, தொடர்ந்து பேசலாம்.